உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டு நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. சிவாஜி சாரோட நடிச்ச அனுபவம், அவர் உங்களை பாராட்டின தருணம் ஏதாவது இருக்கா? நமக்கு நடிப்பு பத்தி ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு, நம்ம இன்னும் ஏழு தான் இருக்கோம், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணுவோம். மிட்டாய் மம்மியில நடிச்ச அனுபவம், கே ஆர் விஜயா மேமோட ஒர்க் பண்ண அனுபவங்கள்லாம். கே ஆர் விஜயா ஆண்டி வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அவங்க எல்லா படத்துலையும் வந்து ஏதாவது சைல்டு ஆர்டிஸ்டா இந்த பப்ளூவே கூப்பிட்டுருங்களேன், இந்த பப்ளூவே கூப்பிட்டுருங்க அப்படின்னாங்க. நிறைய படம் பண்ணியிருக்கேன், நடிச்ச காசுதான் ஆர்வத்தில் காசு வாங்காம விட்டுருவோம். டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு த ஷோ அறியாமுகம் வித் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம அறியாமுகம்ல யாரை வெல்கம் பண்ண இருக்கோம் அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு கேரக்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப பெஸ்டா பண்ணி அவுட்புட் கொடுக்குற ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லலாம். பப்ளூ பிருத்திவிராஜ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். டூரிங் டாக்கிஸ்ல வந்து என்னை இன்டர்வியூ பண்ண வந்ததுக்கு வணக்கம், என் நன்றி, நன்றிகள் பல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும். ஓகே, அண்டு இவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து இவர் நல்லா பண்ணுவார். இது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட பேர், சரி ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்து. அண்டு தெலுங்கில் வந்து நான் ஒரு 180 படம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அங்கே வந்து விதவிதமான கேரக்டர் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. பட் எனக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, தமிழில் நமக்கு வந்து நம்ம தாய்நாடு இதுதான் நம்ம வீடு, இங்கே வந்து அந்த ஒரு டாக் வரலையே. பட் இப்போது இருக்கிற எல்லா இன்டர்வியூஸும் இன்ட்ரடக்ஷனும் இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. பெருமையா இருக்கு. நீங்க 5 இருக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சின்ன வயசுல நடிச்ச அனுபவங்கள்லாம் ஞாபகம் இருக்கு? குட்டி ஞாபகம் இருக்கு, எல்லாமே டீடைல் ஞாபகம் இல்ல, சின்ன சில விஷயங்கள் வந்து மனசை விட்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல வந்து இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஐஸ் டப்பா வச்சுப்பாங்க, அந்த ஐஸ் டப்பால வெறும் சாக்லேட்டா இருக்கும். எனக்கு அது ஒரு ஃபேசினேட்டிங்கா இருக்கு, எப்படி அவங்க வந்து எப்ப பார்த்தா சாக்லேட்டா வச்சிருக்காங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் புரட்சி தலைவரை மீட் பண்ணது, அவர் ஒரு தடவை மீட் பண்ணேன், அது அப்படியே ஞாபகம் இருக்கு. அஃப்கோர்ஸ் சிவாஜி அப்பா கூட வந்து நான் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அவர் எனக்கு அப்பா மாதிரி தான். ஸோ இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்காங்க. முத்துராமன் அங்கு, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. ஸோ அந்த அதெல்லாம் குட்டி குட்டி ஞாபகம் இருக்கு. அவங்க கூட பணியாற்றின அனுபவம் இப்பவும் ஏதாவது? அது வேற ஸ்கூலுங்க. எப்படின்னா நிறைய மரியாதை இருக்கும், ஷூட்டிங் போயிட்டா ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். டைரக்டர், கேமராமேன், கேமராமேன்லாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம எல்லாரும் கேமரா பண்ணோம், அப்போல்லாம் வந்து ஒரு கேமராமேன் வந்து படம் எடுக்கிறாரு, அவருக்கு தான் தெரியுது, ஃபோக்கஸ் பண்ண தெரியுது, ஜூம் பண்ண தெரியுது, ட்ராவலியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ கேமராமேன் வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டு, டைரக்டர் வந்து செட்டில் வந்து ஒரு காட் மாதிரி இருக்கார். அண்ட் அதே மாதிரி ஆக்டர்ஸ் ஏன்னா. ஸோ இப்போ அப்படி இல்லையே, ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஒரு விதத்தில் வந்து அந்த கேஷுவல்னஸ் நல்லா இருந்தாலும் என்ன ஆகிடுது அப்படின்னா, அப்போ இருந்த ஆக்சுவலி வந்து கேமரா முடியலாம் அப்படின்னா ஆன் பண்ணால் கிர்ற கட்டாம், அந்த கிர்ற சவுண்ட் வரும்போது உள்ளேருந்து ஒரு பயம் வரும், ஒரு பட்டர்ஃப்ளை பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்படியே இருப்போம். கேமரா ரோல் கேமரா, அந்த சவுண்ட் கேட்டது ரொம்ப நாள் இந்த இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ரோல் கேமரா சார் என்னப்பா ரோல் ஆகுது சார், ஓ இது சத்தம் வராதா? ஸோ அதுலேருந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்ன. சிவாஜி சாரோட நடித்த அனுபவம், அவர் உங்களை பாராட்டின தருணம் ஏதாவது இருக்கா? ஒரு நாள் வந்து நான் ஷூட்டிங் பண்ணிருக்கும்போது பக்கத்து செட்டில் சிவாஜி அப்பா இருந்தார். ஸோ அப்படியே இப்படி போனேன், வாடா. ஸோ என்ன பண்ணுற அங்கே இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு ஆட் பண்ணிட்டு, ஆ எந்த மொழியில் பேசுகிறேன், இங்கிலீஷ் அங்கிள் இப்படியா எல்லா மொழியிலும் பேசுவேன் நீ. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங் அங்கே, ஸோ ஐ திங்க் பாரத விலாசம் எதிர்ப்படம் அன்னைக்கு எனக்கு ஷூட்டில் அது. ஸோ அடுத்த ஷூட்டிங் போகுது, வாடா இன்டர்நேஷ்னல் ஆக்டர்,
அப்போ அதோடைய அருமத்தில் இப்போ சிவாஜி அப்பாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்டர்னு கூப்பிட்ருக்காரு. ஸோ நம்மளும் வந்து இன்றைக்காக ஒரு நாள் லைஃப்பில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது. யாராவது வந்து அப்போ உன்னை இப்படி பாராட்டினாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஏதாவது சொன்னது இல்லை? அப்போ சொன்னது இல்லை, அப்போலாம் ஒன்றும் சொல்ல. பட் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து அவரை வந்து நிறைய உள்வாங்கியிருக்கேன். ஸோ என்னுடைய நடிப்பில், என்னுடைய பாடி லாங்குவேஜ், அவருக்கும் எனக்கும் எந்த ரிசம்பிளன்ஸும் கிடையாது. ஆனால் நிறைய நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்களா? ஏன்னா அவரை நான் அவ்வளோ உள்வாங்கியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் சொன்னாங்க. ஆமாம், அவரும் நல்லா நிறைய உள்வாங்கி அவர் எனக்கு உள்ளே இருக்காங்க. நிறைய பேர் உங்களை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க அப்படியா? அண்ட் அவர் ரைட்டில் வாட்ச் கட்டணும், ரைட்டில் வாட்ச் கட்டணும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி வணக்கம எம்ஜிஆர் அப்படின்னு ஆடலாம். ஸோ என்னுடைய இன்னொரு பேர் வந்து எம்ஜிஆர். அண்ட் நான் எங்கேயாவது போயிருந்தேன்னா இந்த காஃபி வாங்கும்போது, சார் என்ன பேர் சொல்லி உங்களை கூப்பிடணும் சார், எம்ஜிஆர். சார் சார் வாட் இஸ் யுவர் நேம்? எம்ஜிஆர் அப்படின்னா. சார் எனக்கே வந்து அது நம்ம பேர் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, சார் உங்கள் பேர் சொல்லுங்கள், எம்ஜிஆர் அப்படின்னா. மிட்டாய் மம்மியில் நடித்த அனுபவம், கேஆர் விஜயா மேமோட ஒர்க் பண்ண அனுபவங்கள்லாம். மிட்டாய் மம்மியில் வந்து மூணாவது அசிஸ்டன்ட் வந்து பாரதி ராஜா. ஓ, ரேட்டு பாரதி ராஜா. ஸோ அண்டு கேர்விஜா ஆண்டி வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அவங்க எல்லா படத்துலையும் வந்து ஏதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்னா இந்த பப்ளுவே கூப்பிட்டுருங்களேன், இந்த பப்ளுவே கூப்பிட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டிலலாம் போய் சாப்பிட்ருக்கேன், அவங்க ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணியிருக்கேன். அண்டு ரொம்ப அம்மா மாதிரி இருந்துச்சுங்க, வெரி க்ளோஸ் அண்ட் டியர் டு மீ. அவங்க சொந்தமாக ஒரு படம் எடுத்தாங்க, நான் வாழ வைப்பேன் அப்படின்னு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்து அப்புறம் அது ஸ்க்ராப் ஆகி செகண்ட் டைம் ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு வெர்ஷன்லையும் நான் இருந்தேன். அதான் என்னுடைய லாஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் படம். சைல்டு ஆர்டிஸ்ட் டூ இப்போது ஆக்டராக ஒரு ஏஜ் நம்ம கடந்து வரும்போது ஆக்டராக இப்போது நிறைய பேர் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்ருக்காங்க. பட் ஆக்டராக சைன் ஆவாங்கன்னா அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. நீங்கள் வந்து ஆக்டராக இருந்து அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ஆக்டர் வரைக்கும் வரதே வந்து ஒரு பெரிய ட்ராவல், அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரி அந்த படத்தை கூப்பிட்டு இதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முத நாள் அனுபவம் வந்து சொல்லுங்கள். சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து நிறைய பேர் ஷைன் ஆகுறது காரணம் என்னன்னா, சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஒரு க்யூட்னஸ் இருக்கும், ஒரு பப்ளினஸ் அழகு இருக்கும், அது அப்படியே ஃபேஸ் மாறும். எஸ் ஓகே. ஒன்று ரெண்டு வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த நடிப்பு பத்துச்சு, ஒரு 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 வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கேரக்டர் பண்ணும்போதோ, ஒரு ஹீரோவாக பண்ணும்போதோ, ஒரு வில்லனாக பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு மாறணும், அதுக்கான ட்ரைனிங் தேவைப்படணும், அதுக்கான உடம்பு தேவைப்படணும். அண்டு அது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்காது. அதை நாள் முயற்சி பண்ணி ஓகே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி திடீர்னு ஒரு படம் கிடைக்கும். எஸ் ஓகே. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல படம் வந்ததுக்கப்புறம் நான் உடம்பை நல்லா எத்திக்கிறேன் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிச்சுங்க, அது வரவே வராது. ஆமாம். ஸோ நான் இப்படி இருக்கிறது வந்து இப்போது ரெடியாக இருக்கேன். எனக்கு நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் வந்து ரெடியாக இருக்கேன். நீங்கள் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ராஜா வேஷம் போட்டாலும் ரெடியாக இருக்கேன். திருநங்கையா நீங்கள் வந்து நாளைக்கு நான் வேஷம் போனால் ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த ப்ரிப்பேர்ட் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய பேர் விட்டுறதுனால தான் அவங்க ஷைன் ஆக மாட்டேங்கிறாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, போராடிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட் வந்து அட முடியாத உட்காந்துட்டு இருந்துச்சுங்களேன், பார்த்தா பக்கத்துலேயே இருக்கும். எஸ். அது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ். அவ்வளோ தூரம் போயிட்டு கிவ் அப் அப்படி கிவ் அப் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமாக நான் வந்து சினிமாவில் இருக்கேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. ஏன்னா இது பண்ணாத காரணம் அந்த ப்ரிப்பரேஷன் இல்லை, அந்த பர்சிஸ்டன்ஸ் இல்லை. அண்ட் செய்கிற தொழிலை வந்து அவ்வளோ வெறித்தனமாக விரும்பணும். இளம் கன்று பயம் அறியாது அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்ல. நீங்க டக்குன்னு எல்லாமே சொல்றதுக்கப்புறம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரிப்பரேஷன் தேவை. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம மேடையில் ஏறி ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது வணக்கம் நான் வந்து தேங்க்யூ அப்படி போக மாட்டேன். என்ன சார் உங்களுக்கு ஃப்ளைட்டு கொடுத்து உங்களுக்கு காசை கொடுத்து கொண்டாங்க ஃபங்க்ஷன் இருக்க இல்லைங்க பயமா இருந்தது அப்படி விஷயம். அது நம்ம மேடையில் வந்து நமக்கு பேசி வரலையா இருக்கும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சு அங்கே போய் சொதப்புனா கூட அதை அப்படி மாற்றி எப்படி போடுவாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து எம்சியாக பண்ண சொன்னாங்க. அதாவது அவர் இந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. ஸோ மைக்கை பிடிச்சி என்ன அப்படி பார்த்தேன். அப்போ வந்து இட் வாஸ் 2005. ஓ ஓகே. ஹாப்பி 2000 அப்படின்ட்டார். இல்லை அப்படின்ட்டாங்க. டப்புன்னு போய் நான் மைக்கை போடுவேன். Happy 2000, Happy 2001, Happy 2002, Happy 2003, sweet. Happy 2004, Happy 2005. இந்த இதை திறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. அஞ்சு வருஷம் உங்கள் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்கள் அப்பா சொன்னார்.
கண்ணெலாம் கல எப்பரா மாறி அதுதாங்க அதுதான் ட்ரைனிங் எனக்கு என்ன அது சந்தேகம் ஹாப்பி 2000 அப்படின்ட்டு கசனா அவர் அப்படி நின்ட்டார் அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல சொதப்பினாலும் அதை வந்து மாற்றக்கூடிய அந்த இது நிறைய தப்பு பண்ணி முட்டி போட்டு நான் கற்றுக்கிட்டேன் அவங்க அப்பா இன்னைக்கு அவர் வரல யாரோட டைரக்ஷனில் நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க அதுவும் நடந்துச்சு ஆனால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று அந்த முந்தின நாள் நைட்டுன்னு ஒன்று பண்ணுங்களேன் ஒரு படம் கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பரேஷன் இப்படி பண்ணிட்டு இப்படி போய் கரெக்டாக நடிச்சிடணும் அப்படின்னு இது எனக்கு படிப்பு பெருசாக வராது ஸோ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எனக்கு வந்து நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ எனக்கு வந்து போய் ஏதாவது ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ சேர்த்துருங்க ஆக்டர் ஸ்டுடியோ அமெரிக்காவில் ஆக்டர் ஸ்டுடியோன் இருக்குது அங்கே தான் ஆல் பாசினோ மார்லன் பிராண்டோ இப்போ இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் ராபர்ட் டி நீரோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் வந்து அங்கே தான் போய் கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஆக்டர்ஸ் ஆனாங்க முந்தைய வந்து ஒன்று ஒன்று தான் இருக்கும் இப்போ வந்து தெருவுக்கு ஒன்று அடிச்சேன் ஆமாம் ஓகே ஸோ எனக்கு ஆக்டர் ஸ்டுடியோவில் சார் எங்கள் அப்பா அப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தார் இத்தனை லட்சம் ரூபா அப்படி நோ அப்படின்ட்டாரு சரி டெல்லியில் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமேட்டிக்ஸ் இருக்குது அங்கே போய் ஏன்னா அங்கே தான் நஜீர் ஷாலாம் படித்தார் ஸோ நான் அந்த மாதிரி ஆக்டர் இல்லை அவனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அடியாரில் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் இருக்குது போ அப்படின்ட்டாரு ஸோ அங்கே போய் சேரும்போது என்னுடைய பேட்ச் பார்த்தீங்கன்னா நாசர் சார் தலைவாசல் விஜய் ரகுவரன் அர்ச்சனா இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஆக்டர்ஸ் நல்ல ஆக்டர்ஸோடைய பேட்ச்ல சேர்ந்தேன் அவங்கெல்லாம் என்னை விட ஒரு 5 வயசு 10 வயசு மூத்தவங்களாக இருந்தாங்க அப்போ எனக்கு 17 வயசோ 16 வயசு தான் அப்போ பண்ண போய் சேர்ந்துட்டேன் ஸோ அங்கே வந்து நிறைய வந்து ஆக்டிங்னா என்ன மெத்தட் ஆக்டிங்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அண்டு நல்ல நடிப்புனா என்ன கெட்ட நடிப்புனா இந்த இந்த ப்ரிப்பரேஷன்லாம் என்ன ஸோ நாங்கள்லாம் வந்து சீரியஸ் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசி 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 எனக்கு எல்லாமே தெரியும் ஐ ஆம் ரெடி அப்படின்னு இருக்கும்போது ஒரு தாயின் சபதம் வருது ஸோ அது ஒரு டான்ஸிங் ஹீரோ அப்படின்லாம் பண்ணோம் அண்டு பெரிய சக்ஸஸ் நிறைய படம் வந்தது நான் ஒரு மேனேஜர் வந்து சார் நான் உங்கள் டேட்ஸை பார்த்துக்கிறேன் சார் சரிங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஹீரோயின் ஆக்கணும்னு ட்ரை பண்ணி அவருக்கு டேட் தரங்க என் பொண்ணை ஹீரோயினை போடுங்க அவருக்கு டேட் தரங்க அப்படின்னு சொல்லி வந்த எல்லா படமும் போச்சு எனக்கு வந்த ஒரு 2-3 படம் வந்து உப்மா கம்பெனி ஆகி ஒரு 4 நாள் ஷூட்டிங் பண்ணேன் நின்று போச்சு 5 நாள் ஷூட்டிங் பண்ண நின்று போச்சு அந்த படம் அப்புறம் அதுக்கப்புறம் மீட் பண்ணேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க என்னப்பா நீ வந்து மேனேஜர் அனுப்பிச்சு இந்த மாதிரி கண்டிஷனாக போடுறேன் அப்படியா சார் எனக்கு தெரியாது சார் ஸோ அதுக்கப்புறம் நான் அடித்து ஒரு 2 வருஷம் படங்களே இல்லை ஓ வெளியில் போனால் ஏ நீ அந்த ஒரு தாய் சபதம் இல்லை நீ அந்த அது அப்படி தான்ப்பா தீராத படத்தை நடிச்சா உருப்பிட மாட்டாங்கப்பா தீராத படத்தை வந்து ஹீரோயின்ஸாக உருப்பிடாங்க ஹீரோ உருப்பிட மாட்டாங்க அப்படி இப்படிலாம் ஒரு டாக் ஐயோ ஐயோ அப்புறம் எங்கள் அப்பா நான் சொன்னார் போய் கேபி சாரை பாரு இப்போ கேபி சாரை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் ஆமாம் கவிதாலய ஆஃபீஸ் இருக்கும் கவிதாலய ஆஃபீஸ் கேட் இருக்கும் ஓகே கேட்டுக்கு வெளியில் வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்கும் குப்பை தொட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கை கட்டி நின்றுசா நேற்று வந்தியா இல்லை சார் 6 மாதம் வந்துட்டுருக்கேன் சார் நேற்று பார்க்கலோன்னே இல்லை சார் ஊருக்கு போயிருந்தேன் சார் நீடா இப்படி நாங்களாம் பேசிக்கிட்டு கேபி சார் அவர் காரில் அப்படி வந்து இறங்குவார் இறங்க அப்படி திரும்பி பார்க்கணும் நீ வா அப்படின்ட்டா என்னை பார்த்தா கூப்பிட்டுருவேன் வா அப்பா அப்படி இருக்கார் நீ நாளைக்கு ஒரு 5:30 5:30 நான் காலையில் இல்லை ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வா சரி சார் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அது உள்ள என்ன டாக்டர் ஓ உனக்கு 5 தானே வர சொன்னார் ஓ அங்கே போய் 5:30 தான் உள்ளே விடுவாங்க ஸோ அந்த அந்த கேட்டுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் அப்படி அவர் மீட் பண்ணி வானமேலே அப்படின்னு ஒரு படம் அது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணி அவர் வேறு படம் பண்ண போகிறார் ஐயோ என்னடா ஸோ கேபி சார்கிட்ட வந்து அந்த ஃபஸ்ட் டே நீ கேட்ட கேள்விக்கு என்ன நான் பதில் சொல்ல வந்ததுக்கு இவ்வளோ பெரிய கதை என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் நிறைய கற்றுக்கிட்டோம் வந்து நிறைய படிச்சிட்டோம் நடிப்பு பற்றி அப்படின்னு போய் எனக்கு ஃபஸ்ட்டு டே நிற்கும் போது கேபி சார் என்ன பண்ணுவார்னா புதுசாக ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவார் ஒரு பெரிய வசனம் கொடுத்துட்டு கூடவே பிஸ்னஸும் கொடுத்துருவார் அதாவது இதை எடுத்து அங்கே வைக்கணும் அப்புறம் இதை இப்படி தள்ளி வைக்கணும் அப்புறம் அது போய் அதை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்படி இது இங்கே இது பேசணும் இது இங்கே பேசணும் அது பிஸ்னஸும் பண்ணணும் அண்ட் டைலாக்ஸ் இந்த இடத்துல இந்த டைலாக்ஸ் இந்த இடத்துல நின்று இங்கே ஒரு டைலாக்ஸ் இந்த இடத்துல இந்த டைலாக்ஸ் அங்கே போய் அங்கே இப்போ நம்ம வந்து இங்கே உட்காரது பரவாயில்ல இப்படி உட்காந்து வச்சுங்க கேமராமேன் ரெடி நீங்களாம் எதுக்கெலாம் நடிக்க வரீங்க ஏன் சார் லைட் இங்கே எல்லாம் இருக்கு உனக்கு ஏன் இப்படி உட்காந்து ஸோ லைட்டும் வாங்கிக்கணும் பொசிஷனும் பார்த்துக்கணும் ஸோ நிறைய ரிஹர்சல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு அப்படி ஸ்குவீஸ் பண்ணி பண்ண வைப்பாங்க அது நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் டேரக்டர் உங்களை புரிஞ்சு எடுப்பார் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன் பண்ணுறேன் என்னடா இது நமக்கு நடிப்பு பற்றி ஒன்றுமே தெரியாது போல இருக்க நம்ம இன்னும் 7 தான் இருக்கும்
இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் போக 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 கேபிஸோடைய ஃபேவரட் ஆக்டர் ஆகிட்டேன். அவருடைய இன்னொரு நான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிவாஜி அப்பா, அதே மாதிரி கேபி சார் சொன்னது என்னுடைய அடுத்த கமல் சார் நான் அப்படின்னு. வா சூப்பர். ஸோ அது எந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு? ஏன்னா அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அதான் எங்களுக்கு எப்படின்னா அது நாங்களாம் வந்து ஒரு காலேஜ் மாதிரி, ஆனந்த் பாபு, கௌதம், நான், ரம்யா கிருஷ்ணன், மதுபாலா. ஸோ நாங்களாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தோமா. ஸோ எங்களுக்குள்ளே என்ன பெட் அப்படின்னா யார் இன்னைக்கு வந்து குட் வாங்குறாங்க அப்படின்னு. அதான் ஸோ ஒரு நாள் ரெண்டு குட் வாங்கிட்டேன்ச்சுங்களேன். ஸோ அந்த குட் அப்படின்னா குட்ரா அப்படின்னா அந்த குட் வாங்குறதுக்காக நான் எப்படி குட் வாங்க அப்படின்னு மற்றவங்களும் குட் வாங்கிடுவேன். நான் எப்படி குட் வாங்கினா முந்தா முந்தா அங்கிருந்து வரையே வரும் அந்த மூச்சு வாங்காது எனக்கு அந்த மூச்சு வாங்கிட்டு அப்படியே நம்ம டைலாக்ஸ் விட்டுமா அப்படின்ட்டு ஓடி எடுத்து மூச்சு வாங்காது வாங்குதாக்கு. ஆனால் நான் டைலாக்ஸ் சொதுப்ப கூடாதுன்னு தான் இருக்கணும்டா போ பண்ணு சார் பண்ணு இங்கே வா நல்லா பண்ணடா குட்ரா. ஸோ நல்லா பண்ணலாம் அடி நல்லா பண்ணலாம் அடி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆக்டிங்கில் டைரக்ஷனில் ஷார்ட்ஸ் எப்படி இருக்கிறது, எப்படி ஒரு சீனை ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஒரு சீனை எப்படி கன்சீவ் பண்ணுறது, எங்கே பிரேக் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட நிறைய குட்டி குட்டியாக விஷயம் கற்றுக்கிட்டேன். இன்றைக்காக நான் வந்து ஒரு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா ஆனால் நான் வந்து கேபி சார், நாகா சார், ஓஎன் ரத்னம் இவங்கக்கிட்ட நிறைய குட்டி குட்டியாக அதே தெலுங்குல கோடி ராமகிருஷ்ணன் இவங்கள்ட்ட குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு ஒரு 5% வந்தால் கூட நான் சந்தோஷப்படுறேன். சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நீங்கள் சினிமாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம்? சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா காசுக்காக நடிக்கணும், நடித்த காசை வாங்கணும். அதான் நிறைய தடவை நான் இது நமக்கு அந்த தொழில் மேலே ஆக்கிற தொழில் மேலே ஆர்வத்தில் காசு வாங்காமல் விட்டுரும். காசு வந்து நடிகர்களுக்காக காசு பேச தெரியாது. அண்ட் நிறைய காசு ஏமாந்துருக்கேன். ஸோ இன்னொரு ஜென்மம் இருந்தால் காசுக்காக நடிப்பேன். இந்த இது வந்து காசுக்காக நடிக்கல, அடுத்த ஜென்மத்தை காசுக்காக நடிப்பேன். நிறைய பேர் நடிக்க தெரியாமல் நடிக்க கற்றுக்கிட்டாங்க. அது என்னென்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நடிக்க பண்ண பண்ண. ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோம், மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு அந்த இது வந்துடும். அண்டு சினிமாவில் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வரணும். இங்கே வந்து தெரியாமல் இங்கே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ளூக்கில் ஒரு படம் ரெண்டு படம் முடியும். பட் இங்கே இருக்கிற சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா சரக்கு இருக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சரக்கு வந்து நான் வந்து நடித்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்டு வந்து நான் இல்லை சரக்கு இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு 4-5 படம் பண்ணலாம், அதுவும் காண போயிருவீங்க. இங்கே சினிமாவில் இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி டேலண்டட். அண்ட் உங்கள் டேலண்ட்டை வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்டு நம்ம கட்டுறது கையாளு டெய்லி சினிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புது விஷயம் கற்றுக் கொடுக்கும். அண்டு அதனால தான் சினிமா வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம கற்றுக்கிட்ட வித்தைகளை வந்து ஒரு சில படங்களில் காட்ட முடியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து அது நமக்கு மட்டும்தான் தெரியும், இந்த இதெல்லாம் நமக்காக வரும், நம்ம சினிமாக்காக கற்று வச்சுருக்கோம். ஆனால் எந்த படத்துலையும் இதை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்க இருந்தா அந்த மாதிரி ஃபீல் பண்ணு வந்துட்டு இன்னும் நான் காட்டவில்லை அப்படின்னு சொன்னால் அதை எந்த விஷயம் அதை சொல்லுவீங்க? இப்போ ஒரு சில பேர் கத்தி சுற்றுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த கத்தி சுற்றுற மாதிரியான படமே அமைஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 6 வருஷம் வந்து சுத்தமாக நடிக்காமலே இருந்தேன். வாணி ராணி ஒரு சீரியல் பண்ணேன், என்ன நடிக்க விடல. நடித்தா ஏகப்பட்ட திட்டு, ஏன் சார் நடிக்கிறீங்க, உங்களுக்கு யார் சார் நடிக்க சொல்கிறா, வாங்குறதுக்கு தான் சம்பளம் எவ்வளோ கம்மியாக கொடுக்கல, அதுக்கு மட்டும் நடிச்சுப்போங்களேன். ஸோ நான் என் நடிப்பை கம்மி பண்ணிக்கிட்டு இவ்வளோ நடித்தா போதும் அப்படின்னு என்னை நானே குறுகிட்டு என்னை நானே கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 6 வருஷம் என் வாழ்க்கையில் வீணாக போச்சு. ஏன்னா இப்போ கண்ணாடி கண்ணாடி ஒரு சீரியல் பண்ணேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு வண்டி ஓட்டிட்டு போகும்போது அருமையான ஒரு சீன் பண்ணுவேன், அந்த சீனில் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஹை இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த தொழில் இருக்கேன். ஸோ அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அங்கே சுத்தமாக கிடைக்கல. இங்கே வந்து நான் ஆக்சுவலாக இந்த சீல் பண்ணவே வேண்டாம், அப்பா கேரக்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப இதாக அடிமெண்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் சார், அம்சு அன்பு சார் ப்ரொடியூசரும் டைரக்டர் சார் வந்து எங்களுடைய ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் கேளுங்க. அதான் நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, என்ன நடிக்க விடுவீங்களா சார்? என்ன சார் சொல்லுங்கள். இல்லை சார் நான் ஒரு 6 வருஷம் நடிக்கலை சார். ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு பசியில் இருக்கேன், ஒரு ஏக்கத்தில் இருக்கேன், ஒரு தாகத்தில் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சீன் அமையுது. என் ஆட வைக்கிறாங்க, பாட வைக்கிறாங்க, ஃபைட் பண்ண வைக்கிறாங்க, அப்பா கேரக்டர் தான் பட் இல்லை எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் தான் இன்றைக்கி வந்து எங்கள் டிஆர்பி வந்து
அப்படி ஒரு டாப்ல இப்போ இருந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு சாங் வந்து எல்லா மினி பஸ்லையும் ஓடும். எங்கடியும் போனேன், ஏன் இவ்வளவு யாரோட இல்லை சொல்லுங்க சார், இவ்வளவு யாரோ இல்லை எங்கடி போனேன் சொல்லுப்பா, எழுதி போவேன் யாரோட இல்லை யாரோ இல்லை சார், என்ன சார் நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.